காபூல் இரட்டை வெடிகுண்டு தாக்குதலுக்கு அமெரிக்க ராணுவம் தற்போது பதிலடி கொடுத்திருக்கிறது. ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள்ளாக ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய வெளிநாட்டினர் அனைவரும் தங்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று தாலிபன்கள் கெடுவிதித்த நிலையில் வெளியேற்றக்கூடிய பணியில் வெளியேறக்கூடிய பணியில் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். காபூல் விமான நிலையத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற மனித வெடிகுண்டு தாக்குதலில் 13 அமெரிக்க வீரர்கள் உட்பட 60-க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் என்பது உயிரிழந்தார்கள். நூற்றுக்கணக்கானவர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள். இந்த மனித வெடிகுண்டு தாக்குதலுக்கு ISISK என்ற அமைப்பினர் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் மீது ட்ரோன் தாக்குதல் தற்போது அமெரிக்க விமானப்படையால் நடத்தப்பட்டிருக்கிறது. தங்கள் இராணுவ வீரர்கள் மீதும் மனிதாபிமான அடிப்படையில் மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த வீரர்கள் மீதும் நடைபெற்ற தாக்குதலை கண்டு நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், இதற்கு காரணமானவர்கள் மீது தக்க பதிலடி கொடுப்போம், அவர்கள் எங்கிருந்தாலும் வேட்டையாடுவோம் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கடந்த சம்பவத்தை தொடர்ந்து அவர் பேட்டியளித்திருந்தார். இந்த நிலையில் அந்த சம்பவம் நடைபெற்ற 48 மணி நேரத்திற்குள்ளாகவே தற்போது அமெரிக்கா ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. ஏனென்றால் 31ஆம் தேதிக்குள்ளாக அமெரிக்க படைகள் தங்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்ற ஒரு ஒப்பந்தம் தாலிபன்களுடன் அமெரிக்க அரசு மேற்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் மீண்டும் ஆப்கானிஸ்தான் மண்ணில் தற்போது அமெரிக்க படைகள் வான்வெளி தாக்குதல் நடத்தியிருப்பது என்பது அங்கிருக்கக்கூடிய பாதுகாப்பு படை வீரர்களுக்கும் மீட்பு பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய நபர்களுக்கும் சிக்கலை ஏற்படுத்துமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் தாலிபன்கள் அமெரிக்கர்கள் இடையேயான ஒப்பந்தத்தின் காரணமாகவே அவர்கள் வெளியேறுவதற்கு தாலிபன்கள் அனுமதித்திருப்பதாகவும் இந்த விவகாரத்தில் ISIS அமைப்பினரே தாக்குதலில் ஈடுபட்டிருப்பதாகவும் ஒரு தகவல்கள் இருக்கின்றன. ISIS தீவிரவாத அமைப்பும் இந்த தாக்குதலுக்கு தாங்கள் பொறுப்பேற்றிருப்பதாக ஏற்கனவே அறிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அவர்களை குறிவைத்து அமெரிக்க ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக பென்டகன் உறுதி செய்திருக்கிறது. ஐஎஸ் அமைப்பின் முக்கிய நிர்வாகிகள் யார் மீது குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது, எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், ISIS அமைப்பின் தலைவர்கள் தற்போது யார் யார் இந்த அமைப்பை வழிநடத்துகிறார்கள் என்பது போன்ற பல்வேறு தகவல்கள் தற்போது இன்னும் நமக்கு கிடைக்கப்பெறவில்லை. ஆனால் பென்டகன் தரப்பிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய மிக முக்கிய செய்தி என்னவென்றால் சம்பவம் நடைபெற்ற 48 மணி நேரத்திற்குள்ளாக அமெரிக்கா பதில் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அதே நேரத்தில் காபூல் விமான நிலைய வாயிலில் இருக்கக்கூடிய அனைத்து அமெரிக்கர்களும் வெளியேற வேண்டும் என்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. காபூல் இரட்டை வெடிகுண்டு தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்திருக்கக்கூடிய அமெரிக்கா, அதே நேரத்தில் அமெரிக்க குடிமக்கள் ஆப்கானிஸ்தான் இருக்கக்கூடிய அனைவரையும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் உறுதி செய்திருக்கிறது. இந்த மோதல் என்பது ISIS பயங்கரவாதிகளுக்கும் அமெரிக்கர்களுக்கும் என்ற எடுத்துக்கொண்டாலும் கூட தாலிபன் இந்த விவகாரத்தில் எந்த விதமான கருத்தையும் தெரிவிக்கவில்லை. அவர்கள் 31ஆம் தேதி வரை அனைத்து வெளிநாட்டினரும் வெளியேறுவதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த தாக்குதல் என்பது மேலும் சில பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் 13 அமெரிக்க இராணுவ வீரர்கள் இந்த மனித வெடிகுண்டு தாக்குதலில் உயிரிழந்ததும் 60-க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த தாக்குதலில் உயிரிழந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நூற்றுக்கணக்கானவர்கள் படுகாயமடைந்து தற்போது அங்கிருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த மனித வெடிகுண்டு தாக்குதலுக்கு காரணமானவர்களை அடையாளம் கண்டு அவர்கள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ISIS அமைப்பு பென்டகன் அமைப்பு உறுதி செய்திருக்கிறது. குறிப்பாக இந்த மனித வெடிகுண்டு தாக்குதல் தொடர்பாக ஏற்கனவே ஒரு முன்னெச்சரிக்கை என்பது பிரிட்டன் உளவுத்துறை சார்பாகவும் அமெரிக்க உளவுத்துறை சார்பாகவும் விடுக்கப்பட்டிருந்தது. அந்த நிலையில் அந்த அறிவிப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு 12 மணி நேரத்திற்குள்ளாகவே அந்த மனித வெடிகுண்டு தாக்குதல் என்பது நடத்தப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது.